ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கௌசிஸ் ஹேண்ட்மேட். நம்ம இன்றைக்கி பார்க்க போது வந்து தும்பப்பூ செடி எப்படி வளர்க்கலான்னு தான். தும்பப்பூவில் வந்து மெடிசினல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவலி, காய்ச்சல், ஜலதோஷம், பாம்போட விஷத்தை முறிக்கிறதுக்கான தன்மை வந்து தும்பப்பூவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும் வந்து தும்பப்பூவை ஆட்டுப்பாலில் வந்து கலந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஆயுர்வேதத்துலேயும் சித்தாலேயும் வந்து தும்பப்பூவோட பங்கு வந்து நிறையவே இருக்குது. தும்பப்பூ வந்துட்டு இந்தியா, பிலிப்பைன்ஸ், ஜாவா நாடுகளில் வந்து வளர்ந்துட்டு இருக்குது. இதை வந்து ரோட் சைடில் வந்து புதரு மாதிரி வளர்ந்துருக்கும். அதை வச்சு நம்ம வீட்டில் எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் சாதாரண மண் கலவை தான் எடுத்திருக்கேன். தோட்டத்து மண், அதில் கொஞ்சம் உரம் கலந்து தான் வச்சுருக்கேன். இது வந்து நான் கடையில் வாங்கிட்டு வந்தது. அதில் வந்து எனக்கு வேர் இருந்துச்சு, ஸோ அந்த வேர்லேயும் நட்டு வைக்கிறேன். அதுவும் இல்லாமல் அந்த இலைகள்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூவில் வந்து விதை இருக்கும். அந்த விதை மூலியமாகவும் நம்ம வளர்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இதுதான் தும்பப்பூவோட விதை. அந்த பூவிலேயே வந்து இந்த விதைகள் இருக்கும். நம்ம வேணும் நமக்கு இது பண்ணி எடுத்துகிட்டு அதை நம்ம வச்சு வளர்த்திக்கலாம். நம்ம சாதாரணமாக பதியம் போட்டு வச்சாலே சீக்கிரமாக வளர்ந்துடும். இது வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இடத்துல வந்து வளரும். பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தான் இருக்கும், சின்ன சின்ன எள் மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நான் வந்து விதைச்சி வளர்க்க போகிறேன். இந்த செடிக்கு பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் அப்படின்றது எதுவுமே இல்லை. நம்ம நார்மலாக மற்ற செடியில் தண்ணி விடுற மாதிரி எதுவும் தண்ணி விட்டால் போதும். பூச்சி தொல்லை அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வந்து நல்லா அழகாக லீவ்ஸ் வரும். இது இந்த இது வந்து நான் பார்த்திங்கன்னா நான் வந்து 3 days ஆச்சு வாங்கிட்டு வந்து இப்போ தான் நட்டு வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி